வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற சக்கர் இருக்குல்ல, அது எங்கிட்ட வந்து மூணு டைப் ஆஃப் சக்கர் இருக்குது. இந்த மூணு டைப் ஆஃப் சக்கரும் எப்படி இருக்குன்றத, எது பெஸ்ட்டாக இருக்குன்றத சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து இதுதான் நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற சக்கர். அது வந்து ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அது ஒயிட் கலரில் இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் அந்த சக்கர். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் லாங் ரன்னுக்கு ரொம்ப எடுக்க முடியாத போர்டெலாம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை ஓடுறத டைமை தவிர மற்ற திக்கான கார்டு கவர் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். இது வந்து இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற சக்கர். நான் லாஸ்ட் டைம் அதுக்கடுத்து என்ன பண்ணேன், மறுபடியும் சக்கர் அது அது தீந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணும்போது இது கொஞ்சம் லேசியாக இருக்குது, ரொம்ப லேசியான சக்கர் இது. இதுவும் யூஸ் பண்ணால் இதுவும் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன, இது நம்ம மாட்டிட்டு கழட்டும் போது இப்படி பிடிச்சி இழுத்தனா இது பிச்சுக்கும். ஸோ அது பிச்சுக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஸோ நான் பிச்ச பீஸ் காட்டுறேன் இருங்க. ஸோ இதுதான் அந்த மாதிரி சக்கர். இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கழட்டலைன்னா இதுமாரி பிச்சுக்கும். இதுமாரி பிச்சுக்கிட்டால் அந்த சக்கர் வேஸ்ட்டு தூக்கி போட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த சக்கர் வந்து நல்லாயிருக்கும், பட் குவாலிட்டி கிடையாது. பட் ஆனால் இந்த சக்கரில் வந்து என்னென்னா எவ்வளோ தான் பிடிச்சி இழுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பிக்காது, அதனால் இந்த சக்கர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சக்கரும் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் லேசியாக இருக்கிறதால சீக்கிரமாக பிச்சிக்குது. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுத்தையுமே விட்டுருவோம். சூப்பரான சக்கர் இது, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் என்னாச்சு, எங்கள் சார் வந்து எக்ஸிபிஷன் போகும்போது இதை வாங்கிட்டு வந்தார் இந்த சக்கரை. இதை போட்டு ஓட்டுறதால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ ஃபோர் கலர்லாம் இருக்கும் இல்லையா, ஃபோர் கலரில் யூஸ் பண்ணும்போது அந்த சக்கர்லாம் சூப்பராக இருக்கும். அந்த சக்கர் வந்து கொஞ்சம் அப்படி லேசியாக அகலமாக இருக்கும். இந்த சக்கரை வந்து போட்டு ஓட்டும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஃபைல வந்து இந்த அளவுக்கு இருக்க சக்கருக்கு வந்து ஃபைல வந்து நம்ம எவ்வளோ நாள் தூக்கலாம், ஆனால் இந்த சக்கரை போடும்போது என்ன ஆகுதுன்னா ஃபைல வந்து ஒரு அளவு தான் தூக்க முடியுது, அதுக்கு மேலே தூக்க முடியல. அதுக்கு மேலே தூக்குனா என்ன ஆகுதுன்னா, இது இருக்கிற ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் என்ன ஆகுதுன்னா இது வந்து கம்மியான ஹைட்டு. ஸோ அதனால் பேப்பரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியுது பேப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை. பட் இந்த சக்கருக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதுமாரி சக்கர் யூஸ் பண்ணாக்கா எப்படி இருக்குன்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே இதுமாரி சக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, இது பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகையான திக்கான போர்டுக்கும் இந்த சக்கர் யூஸ் பண்ணுங்கள். இந்த சக்கர் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் லைஃப் வராது. இதுமாரி கொஞ்சம் எசக்கு பசுக்காக பிடிச்சி எடுத்தாக்கா அதுவும் பிச்சுக்கும். ஸோ அது இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற மூணு வகையான சக்கர். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த சக்கர்லாம் எப்படி இருக்கும், அந்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த நான் இதை எப்படின்னு போட்டு காமிக்கிட்டோமா, நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.